மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் புரட்சி கவிஞர் மரபு பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் வழங்கி இருக்கிற தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கொடையாக தந்திருக்கிற குடும்ப விளக்கு காவியத்தினுடைய இரண்டாவது பகுதியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தங்கத்திற்கு பிள்ளைகள் ஞாபகம் வருகிறது. வந்த விருந்தினர்களோடு அவரவர்கள் பேசி அளவலாவிக் கொண்டிருக்கிற நேரத்திலே என்னதான் மகிழ்ச்சியும் குதூகலமும் குடும்பத்திலே நிறைந்திருந்தாலும் கூட அந்த நேரத்திலே பிள்ளைகளை பற்றி நினைக்கிற ஒரு பெரும் பேரை உடையவளாக தாய்தான் திகழ்வாள். மாலை நேரம் வருகிறது. செங்கதிர் மேற்கே போய் மறைகிற சூழல் ஏற்படுகிறது. வீட்டுக்கு இன்னும் பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் வரவில்லையே என்ற நினைவு தாய்க்கு ஏற்படுகிறது, தங்கத்திற்கு ஏற்படுகிறது. பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாள். பிள்ளைகள் வந்ததும் மகிழ்ச்சி அவளுக்கு ஏற்படுகிறது, ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுகிறது. நின்றாள், சிரித்தாள், மகிழ்ந்தாள், அவர்களை அழைத்தாள், அவர்களை அணைத்தாள், பாசத்தால் இணைத்தாள். அதற்கு பிறகு வீடு மலர்காடாக மாறுகிறது. விருந்தினர்களும் வீட்டில் உள்ளவர்களும் பாடும் களி வண்டுகளாக மாறுகிறார்கள். எல்லோரும் இன்பத்தில் திளைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு சிற்றுணவு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிற்றுணவை உண்டுவிட்டு சிறியவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், விளையாடுகிறார்கள். பெரியவர்கள் மூத்தவர்கள் அடைக்காயை தன் வாய்க்குள் வைத்து மென்று கொண்டிருக்கிறார்கள், வெற்றிலை போட்டுக் கொள்கிறார்கள். அதை ஆச்சரியமாக வியப்பாக சிறியவர்கள் பார்த்து மகிழ்கிறார்கள். இப்பொழுது உடலுக்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சியை தருகிற விதமாக உடலுக்கு தேவையான உணவினை உண்டதற்கு பிறகு இப்பொழுது உள்ளத்திற்கு தேவையான மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக யாரும் பாடுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். இப்பொழுது முதல் வாய்ப்பு வேடப்பனுக்கு கிடைக்கிறது. தங்கத்தினுடைய மகன், மூத்த மகன், பெரிய மகன் வேடப்பனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அவன்தான் தலைப்பிள்ளை, மூத்த பிள்ளையாக இருக்கிறான். எல்லோரும் வேடப்பா நீ கொஞ்சம் பாடப்பா என்று சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சியிலே திளைத்த வேடப்பன் அற்புதமான பாடல் ஒன்றை பாடுகின்றான். உரையிலும் எழுத்திலும் செயலிலும் பிறரின் உருவினை முழுமையும் ஒழித்தோம், செத்தபின் தன் புகழ் ஒன்றே சிறந்திட வேண்டுதல் கருதி, ஒத்தவர் அனைவரும் எனச் செயல் செய்யும் உயர் திரவிடரின் குருதி என்று பாடுகின்றார். இதிலே திரவிடர் திராவிடர் என்று சொல்லாமல் திரவிடர் என்ற ஒரு புதிய சொல்லாடலை பயன்படுத்துகின்றார் பாவேந்தர். திரவிடர் என்றால் தமிழரினுடைய மாண்பை பற்றி பேசுகின்றார். உரையிலும் எழுத்திலும் செயலிலும் பிறரின் உருவினை முழுமையும் ஒழித்தோம். பிறரை சார்ந்து வாழ்கிற நிலையை நாம் இப்பொழுது ஒழித்திருக்கிறோம். தனக்காக தன்னுடைய சிந்தனைக்காக வாழ்கிற நிலை இப்பொழுது மேலோங்கி இருக்கிறது. செத்தபின் கூட இந்த உலகத்திலே நிலையான புகழை எவன் விட்டு செல்கிறானோ அவன்தான் தமிழனாக இருக்க முடியும் என்று பொருள்பட பாடுகின்றான். மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நெறி தாம் மாய்ந்தனரே என்று புறநானூற்று புலவன் சொன்னதைப் போல பாவேந்தரும் சொல்லுகின்றார். செத்த பின்னரும் இந்த உலகத்திலே நிலைத்திருக்க வேண்டும், இறந்ததற்கு பின்னும் இரவாத புகழுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும், அதுதான் தமிழனுடைய உயர்ந்த மாண்பாக இருக்கும் என்ற சிந்தனையிலே பாடுகின்றான். இதை கேட்டுக்கொண்டிருந்த வந்த விருந்தினர்களின் தலைவராகிய மாவரசர் நன்றி சொல்லுகின்றார். தன்னுடைய வீட்டிலிருந்து வருகை தந்திருந்த மலர்குழலினுடைய மகளாகிய நகைமுத்துவை பாட வைக்கின்றார்கள். இப்பொழுது அவள் பாடுகின்றாள். பெண் கல்வியை உயர்த்தி பேசுகின்றாள். பெண்ணின் மாண்பீடு எப்படி வளர வேண்டும் என்ற சிந்தனையிலே பாடுகின்றாள். கலையினில் பெண்ணே இலகு, பல் கலையினில் பெண்ணே இலகு, நிலையினில் உயர வேண்டும் பெண்ணுலகு, மலை விளக்கு ஆகுதல் வேண்டும், புலமைகள் கீழ்நிலை தனை உலகு தாண்டும் என்ற
பொருளிலே பாடுகின்றாள் நகைமுத்து என்று பார்க்கின்றோம். பெயர் சொற்களே மிக அற்புதமான சொற்களாக பாவேந்தர் கையாண்டிருக்கிறார். மாவரசர், நாவரசு, அதுபோல நகைமுத்து, வேடப்பன், மணவழகர், இப்படி கதாபாத்திரங்களினுடைய பெயரே தமிழ் சொல்லாடலாக தமிழ் சொற்களாக பயன்படுத்தி இருக்கிற பாவேந்தரனுடைய தமிழ் பற்று ஒவ்வொரு இடத்திலும் மேலோங்கி இருக்கிறார். நகைமுத்து பெயரில் மட்டும் நகை இல்லை, அவள் முகத்திலும் நகை இருந்தது. முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று வள்ளுவப் பேராசான் சொல்லுவாரே, அதை போல பெயரிலும் குணத்திலும் மனத்திலும் பண்பிலும் பாசத்திலும் நகையை வெளிப்படுத்திய அந்த நகைமுத்து என்ற பெண் பாடினால் கலையினில் பெண்ணே இலகு. கலையிலும் பெண்கள் மேலோங்கி திகழ வேண்டும். பல் கலையினில் பெண்ணே உலகு, பெண்ணே இலகு. அதாவது பல கலைகளில், எல்லா கலைகளிலும், சமையற் கலைதான் பெண்களுக்கு என்ற நிலை மாறி எல்லா கலைகளிலும், ஆடல் பாடல், இன்னும் பல்வேறு கலைகள், சிற்பக்கலை, கட்டடக்கலை, தொழிற்கலை, எல்லாவற்றிலும் பெண் இலகுவாக வருகிற நிலை வருதல் வேண்டும். அதுவும் சொல்லுகிறார், மலை விளக்கு ஆகுதல் வேண்டும் என்று பாவேந்தர் சொல்லுகின்றார். மலைக்கு மேலே வைத்திருக்கிற விளக்கு, குன்றின் மேலிட்ட விளக்கு எப்படி எல்லோருக்கும் தெரிகிற நிலையிலே மேலோங்கி இருக்குமோ அந்த நிலை பெண்மைக்கு வர வேண்டும். நகைமுத்துவை பேச வைக்கின்றார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்ற நிலையோடு. நாளை தொடர்ந்து சந்திப்போம், சிந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பேராசிரியர் பாகை கண்ணதாசன்.